புதுச்சேரியில் கடந்த 13 நாட்களில் 44 பேர் டெங்குவால் பாதிக்கப்பட்டு அதில் 2 பேர் உயிரிழந்ததாகவும், டெங்குவை கட்டுப்படுத்த தீவிர தடுப்பு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் சுகாதாரத்துறை இயக்குநர் ஸ்ரீராமலு தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் இதனை தெரிவித்தார். இந்த மாதத்தில் மட்டும் 1ஆம் தேதியிலேருந்து 44 கேஸ் ரிப்போர்ட் ஆகிருக்கு. டெங்கு கேஸ் அதில் 2 டெத்தாக இருக்குது. கேரளா பக்கத்துலேருந்து வரவங்களில் வந்து அந்த கேரளா வண்டி வந்ததுனால, இல்லை ட்ரெயின் ரயில்வே ஸ்டேஷனில் வரவங்களும் நம்ம வந்து ஏதாவது அவங்களுக்கு அறிகுறி இருக்குதான்னு நம்ம கண்காணிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். தனி வார்டு நாங்கள் ஃபீவர் வார்டுன்னு தனியாகவே வச்சுருக்கோம். அதில் வந்து இப்போ 2 கேஸ் தான் பெட்டில் அட்மிட் ஆகியிருக்காங்க, யாரும் நல்லா இருக்காங்க. இது டெங்கு காய்ச்சல் அதாவது ஜுரம்னு வந்தாலே எல்லா மக்களும் மருத்துவரை அணுகி உரிய பரிசோதனையை பண்ணி அதுக்கேற்றவாறு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது நல்லது. ஜுரம் தானே, சாதாரண ஜுரம் தானே, அலட்சியமாக வீட்டில் இருக்கக்கூடாது.